தமிழ் சினிமாவுடைய பிரபல இயக்குனரான அட்லி தான் அப்பாவாக போவதா அறிவிச்சிருக்காரு. இந்த சந்தோஷமான செய்தியை பகிர்ந்திருக்கக்கூடிய அட்லிக்கு திரையுலக சேர்ந்தவங்களும் நெட்டிசன்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் ராஜாராணி திரைப்படம் மூலமா அறிமுகமான இயக்குனர் அட்லி தொடர்ந்து தெரி, மெர்சல், பிகில் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. இப்போ சினிமா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஜவான் படத்தை ஷாருக் கான் வச்சு இயக்கிட்டு இருக்காரு. இயக்குனரா மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவி பிரியா கூட இணைஞ்சு FR Apple Productions அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்கி வெற்றிகரமான தயாரிப்பாளராகவும் வளம் வந்துட்டு இருக்காரு அட்லி. அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தில் வெளியான சங்கிலி உங்களை கதவை தர, அந்தகாரம் திரைப்படங்கள் வந்து ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. அடுத்தடுத்து படங்களை தயாரிக்கக்கூடிய முனைப்பிலையும் ஒரு தயாரிப்பாளராக அவர் செயல்பட்டு வராரு. இயக்குனர் அட்லி தன்னுடைய காதல் மனைவி பிரியாவை கடந்த 2014 வருஷம் நவம்பர் 9 திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தமிழ் சினிமாவுடைய முக்கிய நட்சத்திரங்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் இவங்களுடைய திருமணம் ரொம்பவே கோலாகலமாக நடந்தது. காதல் திருமணத்துக்கு அப்புறமா இந்த தம்பதி தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த போயிருக்காங்க. அதாவது தங்களுடைய குடும்பத்துக்கு புதுசா உறுப்பினர் ஒருவரை சேர்க்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை ரெண்டு பேருமே இப்போ பகிர்ந்திருக்காங்க. இதை பத்தி இயக்குனர் அட்லி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பலவிதமான உணர்வுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நாங்க ரெண்டு பேருமே பெற்றோராக போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான இந்த செய்தியை உங்க கூட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கொடுத்த இந்த அன்பையும் ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுடைய குழந்தைக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க. சந்தோஷத்துடைய குவியலை தரப்போகக்கூடிய அழகிய மழலையின் தருணங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வர போறதை எண்ணி நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கோம். அந்த தருணத்தை பார்க்க நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆவலா இருக்கோம் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க.